முக்கியமான காலேஜ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபுல்லாக ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது எந்த காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 6 காலேஜ் வந்து போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது. டிஎன்ஏயு ஆல் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அப்படிங்கிறது இருக்குது, நம்மளே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். டிஎன்ஏக்கு சம்மந்தமாக ஒரு 350 வீடியோக்கு மேலே கவுன்சிலிங் ப்ராசஸ், ஸ்லைடிங் ப்ராசஸ் எல்லாமே விதவிதமாக போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டிலேருந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். மீதி இருக்கவங்களுக்கும் அந்த பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுலேயும் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசிஎன் டாரை குடுமியான் மலை அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 7th பொசிஷனில் இருக்குது, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதில் வந்து 90 சீட்ஸ் வந்து அகாடமிக் கொடுக்காங்க. அந்த சீட்ஸ் விவரத்தை இப்போ இதில் பார்க்கலாம். இப்போது புதுக்கோட்டை காலேஜ் அப்படிங்கிறது சொல்கிறோம். இங்கே பாருங்கள், 90 சீட்ஸ் வந்து சான்செக்ஷனல் ஸ்ட்ரென்த்து. இதில் வந்து என்ஆர்ஐக்கு இது வந்து அகாடமிக்கு 15 சீட், வந்து என்ஆர்ஐக்கு இண்டஸ்ட்ரியலுக்கு 15 சீட்டு, டோட்டலாக 120 சீட். 90 சீட்ஸ் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் 12th மார்க்கை வச்சு. அதுலேயுமே ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ரீப் ஆஃப் போடுவோம் ஆஃப்டர் த ரேங்க் லிஸ்ட் வந்து. இப்போது இந்த காலேஜ் வந்து புதுக்கோட்டை குடுமியான் மலைன்னு சொல்லுவாங்க. ஏசிஎன்டாரை குடுமியான் மலை நல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இது. இதுக்கு வார்டன் நேம்லாம் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக வந்து எல்லா நேமும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எத்தனை வார்டன் இருக்காங்கன்னு பாருங்கள். நேம் ஆஃப் த கடைசி வரைக்கும் பாருங்கள், கட் ஆஃப் வந்து கடைசியில் கொடுத்துருக்கோம். நேம் ஆஃப் த வார்டன், நேம் ஆஃப் த டெபுட்டி வார்டன், நிறைய லேடிஸுக்கு நிறைய இது இருக்காங்க. இப்போது டோட்டலாக வந்து பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு எத்தனை பேர் வந்து 120, கேர்ள்ஸ் இன் ஹாஸ்டல் வந்து 187 ரூம்ஸு, 120 187, மொத்தமாக 307 இதுக்கு மேலே இருக்குது. பாய்ஸ் ஹாஸ்டலில் பார்த்துருப்பீங்க டைனிங் ஏரியா இதே தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இதே பார்த்துருப்பீங்க பாய்ஸ் ஹாஸ்டல். ஜென்ஸ் ஹாஸ்டல் வந்து இதான் ஃப்ரெண்டில் அவுட்லுக்கு. ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த காலேஜஸ் ஜிம் ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து இன்ஸ்பெக்ட் ரெவலண்ட் இன் டைனிங் ஏரியா, இது வந்து ப்ராக்டிக்கலுக்கு வரும், நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போடுவோம். அடுத்து அயன் பாக்ஸு, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஹாஸ்டல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கொசு வராமல் இருக்கிறதுக்கு இந்த இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது டைனிங் ஏரியாவில் வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து டேபிள் டென்னிஸ் வந்து இன்டோர் கேம்ஸ் வந்து ஹாஸ்டலுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. டிவி ரூம்க்குங்கிறது பாய்ஸ் ஹாஸ்டலில் ஒன்று இருக்குது, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஒன்று இருக்குது. வாஷிங் மிஷினும் இருக்குது, யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காலேஜ் வந்து நிறைய புக்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இ ஜேர்னல்ஸு மோர் தென் 5000 இ ஜேர்னல்ஸு புக்ஸு, அடுத்து டெஸ்ட்டு தீசஸ் நிறைய வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் வந்து வாங்குகிறாங்க, ஜிம்மும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, லைப்ரரி வந்து காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காலேஜ் வந்து எடுக்கலாம். புதுக்கோட்டை ஏசிஎன்டாரி குடுமையான காலேஜ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுங்க, கண்டிப்பாக வந்து ஸ்கோப் இருக்கத்தான் செய்யும். 90 சீட்ஸ் வந்து இருக்குது. இப்போது கட் ஆஃப் பார்ப்போம். 90 சீட்ஸ்னால அவ்வளோவா வந்து கட் ஆஃப் வந்து வேரி ஆகாது, அதனால வீடியோ போடுவோம். ஆஃப்டர் ரேங்க் லிஸ்ட் வந்து கிளாஸ் சீட்டு சேஃப் கட் ஆஃபும் போடுவோம். இப்போ சும்மா சேஃப் கட் ஆஃப் மட்டும், ஓசிக்கு 190.5 வந்து சேஃப் கட் ஆஃபாக இருக்கும் இந்த காலேஜுக்கு. பிசிக்கு 26.5%, 190 அப்படிங்கிறது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். பிசிஎம் 3.5, 188. எம்பிசி 20%, 189. எஸ்சிக்கு 15%, 188.25. எஸ்சிஏக்கு 188. எஸ்டிக்கு 187.5. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சேஃப் கட் ஆஃப்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்து ஆஃப்டர் த ரேங்க் லிஸ்ட் வந்து இப்போ பேராமெடிக்கல் எடுத்திங்கன்னா 2.75 மார்க் வந்து போன இயரோட இந்த இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம அனலிஸ் பண்ணதுனால நம்ம சொல்கிறோம், போன இயரோட இந்த இயருக்கு வந்து 2.75 மார்க் வந்து கட் ஆஃப் வந்து கவுன்சிலிங்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த இயருக்கு வந்து அக்ரிக்கு வந்து எப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆஃப்டர் த ரேங்க்லிஸ்மே இந்த மாதிரி காலேஜாக வரிசையாக 40 காலேஜுமே போடும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஷூலே பார்க்கலாம். இங்கே போச்சு.